ஜென்ரலா எனக்கு காமனா வரக்கூடிய டவுட் அப்படிங்கிறது வந்து இந்த இன்ஃபர்டிலிட்டி பேஷன்ஸ் கேட்கக்கூடிய காமன் குவெஸ்டன், பாடி டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கு அதனால கன்சீவ் ஆகலையா அப்படிங்கிற கேள்வி. சி ஜென்ரலி பாடி டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இட் இஸ் அரௌண்ட் 37 டிகிரி செல்சியஸ் ஃபார் அஸ், இட் வேரிஸ் பிட்வீன் 36 to 37. பட் இது வந்து அது இட் இஸ் நாட் இட் இஸ் த அவரேஜ் டெம்பரேச்சர். பட் ஜென்ரலாக பார்த்தா நம்ம பாடியோட ஃபேட்டு, நம்ம வெயிட்டு, நம்ம பாடி மாஸ் இண்டெக்ஸ் இதெல்லாம் பொறுத்து நம்ம பாடி ஃபேட் ஹீட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ இட் இஸ் நாமளும் நினைச்சுக்கிறதா இந்த பாடி ஹீட்னால வந்து நம்ம கன்சீவ் ஆகுறது இல்லை அப்படிங்கிறது. எவ்ரிபடிஸ் டெம்பரேச்சர் இஸ் செட் பை தியர் பாடி சிஸ்டம் அண்ட் ஆல் ஆர்கன்ஸ் வில் பி ஃபங்க்ஷனிங் நார்மலி. ஸோ பாடி ஹீட்னால நம்ம கன்சீவ் ஆகலைங்கிற கான்செப்ட் கிடையாது. எப்போ பாடி ஹீட் வந்து ஜென்ரலி அதிகமாகணும்னா எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஹாட் ஃபர்னேஸில் ஒர்க் பண்ணுறீங்க, கோல்ட் மைன்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க, அண்ட் தென் சம்டைம்ஸ் வந்து கிச்சன் லைக் ஹாட் பர்னிங் கிச்சன்ஸில் வந்து 24/7 வந்து குக்காக ஒர்க் பண்ணுறீங்க, ரொம்ப சம்மர்ஸில் ரொம்ப லாங் ட்ரைவ்ஸ் லைக் லாரி ட்ரைவர்ஸ் ரொம்ப அந்த கண்டினியூஸ் ஹீட்டில் இதாகிறாங்க அப்படின்னா அப்போ வந்து டெம்பரேச்சரோட இன்ஃப்ளூயன்சஸ் டெஃபினட்டா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டெம்பரேச்சர் இன்ஃப்ளூயன்ஸ்னா உங்க எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, சரௌண்டிங் டெம்பரேச்சர்ஸ் வந்து 55-66 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரிலாம் ரொம்ப அதிகமா இருக்குன்னா அப்ப அந்த ஹீட் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். அந்த மாதிரி அட்மாஸ்பியர்ல ஒர்க் பண்றவங்களுக்கு அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் உண்டு. பட் தட் திங் இஸ் நாட் வெரி காமன். ஸோ அதனால நம்ம பாடி டெம்பரேச்சர் இஸ் ஆல்வேஸ் the same, so it won't disturb unless until some hormonal situations like sometimes menopause agrappa konja slightly rise aagum, ovaries oda functions namma vandu like stop aayiduchuna konja rise aagum, but adu vandu conceive agra age group la it is very less common. So adanal body temperature nala endha influences um kadaiyadhu, so don't have that